இன்றைக்கி ஒரு குட்டி ஸ்டோரி. ஒரு யானை எப்போவுமே பார்த்துட்டு இல்லை அப்படின்னு சொன்னால் கூட்டமாக இருந்துகிட்டு இருக்கக்கூடிய வழக்கங்கள் இருக்கும். அப்போது இந்த யானை என்ன பண்ணுறது, அந்த குழந்தைக்கு எப்போவுமே அதோடைய குழந்தைக்கு எப்போவுமே கூட கூட்டிகிட்டு போகும், கூட்டிகிட்டு வரும், ஏன்னா தனியாக விடப்படாது அப்படின்னு சொல்லிட்டு கூடவே இருந்துகிட்டு இருக்கக்கூடியதாக இருந்துருக்கும். அப்போது இந்த குழந்தைக்கு ஒரே யோசனை, எப்போ பார்த்தாலும் எனக்குன்னு தனித்துவம் கொடுக்கவே மாட்டேங்கிறா, சே எப்போ பார்த்தாலும் என்னோடய பெற்றோர் என் கூடவே வந்துட்டுருக்கா, எப்போ பார்த்தாலும் என் சொந்த பந்தம் என் கூடவே வந்துட்டுருக்கா, நானுன்னு இயங்கக்கூடாதா, நானுன்னு இயங்கினா என்ன தப்பு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு எண்ணமோ, நியாயமான எண்ணம் தானே அப்படின்னு அதுக்கு தானே யோசிச்சுட்டுருக்கான். சரி, இவாள்லாம் விட்டுட்டு நம்ம தனியாக போகணும், தனியாக போனால் தான் நம்மளால் நமக்கு எல்லா விஷயங்களும் தெரிய வரும், எப்போ பார்த்தாலும் இவள் பாதுகாத்துட்டே இருக்கான்னு சொன்னோன்னே ஒரு சமயம் தண்ணி கொடுக்கறதுக்கு யானை பிரயாணம் பண்ணித்தான். அப்படி பிரயாணம் பண்ணும்போது இது லேசாக அப்படி திரும்பித்தான், உடனே அம்மா யானை அப்பா யானை தும்பிக்கை பிடிச்சி லேசாக இழுக்குது, அப்படி போகப்படாது இப்படி வா, இது எப்படியாவது மாற்றணும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் தண்ணி குடிக்கிற சமயத்தில் நெய்ஸை இந்த யானை மட்டும் தப்பிச்சு போயிட்டான். தப்பிச்சு போகிறதும் போது இது என்ன பண்ணிடுது, கூட ஒரு யானையும் சேர்ந்து கூட்டின்னு போகிறது. அப்படி கூட ஒரு யானையும் சேர்ந்து கூட்டிகிட்டு போகும்போது நேராக ஓடிண்டே இருக்குது. எப்போவுமே இந்த யானையை பிடிக்கக்கூடியவா, அதாவது யானையை வந்து பிடிக்கக்கூடியவா பற்றிய குழியை போட்டு அதை மூடி வச்சுருக்கா. இந்த யானை போகும்போது டப்புன்னு அந்த குழிக்குள்ளே விழுந்துருது. இது என்றைக்கோ ஒரு நாள் போட்டு வச்சுருக்கிற இந்த குழி. அந்த பகுதியில் யானை போகிறத தவிர்த்தோன்னா அவள் அப்படியே போயிட்டா, கரெக்டாக அந்த குழிக்குள்ளே விழுந்துட்டும். உடனே இந்த கூட வந்த யானை, ஐயோ ஐயோ மாட்டிக்க போகிறது, எப்படியோ அதை வழுக்க போகும்போது டக்குன்னு பின்னாடி வந்து முன்னாடி யானை போய் விழுந்தோன்னு அது அப்படியே நின்றுடுத்து. பயந்து இது எவ்வளவோ முயற்சி பண்ணது தூக்கிறதுக்கு முடியவே கிடையாது. இப்படி ஆக்கு இப்படி ஆனால் இதுவும் குட்டி யானை தானே, நேராக என்ன பண்ணுது, அதோடய பெட்ரோல்கிட்ட ஓடுறது. இந்த மாதிரி அவளை கூப்பிட்டு வந்து காமிக்கிறது. இந்த யானைகள்லாம் சேர்ந்து லேசாக மண்ணை தள்ளி விட்டு அதுக்கப்புறம் இந்த யானையை கைப்பிடிச்சு தூக்கி யானையை எப்படியோ ஒரு இது பண்ணி மேலே வந்துடுது. வந்ததுக்கப்புறம் இந்த பெற்றோர் யானை அந்த யானைகிட்ட சொல்லித்தான், நான் உங்களை தனியாக போங்க, நீங்கள் சர்வே பண்ணிக்கோங்கன்னு சொன்னால் உன்னால் எல்லா விஷயமும் முடியும் அப்படிங்கிற கான்ஃபிடென்ஸ் எனக்கு வந்துருதுன்னா நானே பண்ண போகிறேன். இந்த உலகத்தில் நீ வாழ்கிற வாழ்க்கை பெருசு, அவசரமே படாத, நாங்கள் இருக்கிற வரைக்கும் என் நிலையில் இருந்துக்கோங்க. இப்போ நீ குளியில் விழுந்தோடனே நீ யாரை எதிர்பார்த்த, அம்மாந்தான் எதிர்பார்த்த, அப்பாந்தான் எதிர்பார்த்த, அப்போது எங்களோட கைடன்ஸ் கிடச்சிது இல்லையா. இந்த காலகட்டத்தில் உனக்குன்னு ஒரு சர்வைவல் காலகட்டம் வரும், அதனால் அவசரமே படாத, நீ நிச்சயம் உன்னால் இந்த உலகத்தில் தனியாக தான் வாழ போகிற, இறைவன் அப்படி தான் படைப்பை படைச்சிருப்பான், நீ தான் தனியாக தான் இருக்க போகிற, அதனால் பொறுமை கடலை விட பெரிது அப்படின்னு யானை அதனுடைய பாஷையில் அதுக்கு உணர்த்து தான். அந்த யானை குட்டி யானை அதை புரிஞ்சுக்கிச்சான். நம்ம வாழ்க்கையில் எத்தனையோ முடிவுகள் இப்படி நம்ம எடுத்திருப்போம், அம்மா அப்பாவை விட்டு தள்ளி வர்றது, அம்மா அப்பா விட்டு தள்ளி நிற்கிறது, அம்மா அப்பா சொன்ன பேச்சை கேட்காம இருந்தது, பெரியவங்க கூட்டு குடும்பமாக இருக்கும்போது தனிப்பட்டு நம்ம மட்டும் வர்றது, இந்த மாதிரி தனியான விஷயங்கள் வந்தங்காட்டி பரவாயில்ல அப்படின்னு நினைப்போம், வராதிருந்தால் இன்னும் பல விஷயங்கள் நன்மைகள் நடந்திருக்கலாம் தெரியல. அப்போது இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் நம்ம வாழ்க்கையில் நம்ம பண்ணினோம், அதற்குண்டான இப்போது சர்வைவல் பண்ணிட்டுருக்கோம். யானை எப்படி விழுந்து எந்திரிக்க முயற்சி பண்ணுதோ அந்த மாதிரி நாமளும் முயற்சி பண்ணிகிட்டு இருக்கோம் இல்லையா. சரி, இதற்கு இறைவனுடைய துணையோடு நம்ம வந்து ஒவ்வொரு ஸ்டெப்பாக எடுத்து வச்சா நன்மைகள் நடக்கும். இனிமேலும் நம்ம குழந்தைகள் அப்படி தப்பு பண்ணாதோ, இல்லை நம்மளும் இனிமேல் அந்த மாதிரி முயற்சிகள் எடுக்காதோ, சொந்த பந்தங்கள் ஒற்றுமைகள் தாய் தந்தையறிவா யார் என்னங்கிறத யோசித்து செயல்பட்டோம்னா நிச்சயம் நல்ல பலன்கள் உண்டு.